மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கண்காணித்து வருகிறார். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யும் பணிகளை முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் உணவு மற்றும் வசதிகள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். நிவாரண முகாம்களில் மக்களுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்தும் முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். 1000 விளக்கு எம்எல்ஏ மருத்துவர் எழிலிடம் கேட்டறிந்தார். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் தற்பொழுது கேட்டறிந்து வருகிறார். அதற்காக ஏற்கப்பட்டு வரும் நிவாரண பணிகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் வசதிகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். 1000 விளக்கு எம்எல்ஏ மருத்துவர் எழிலணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் இவ்விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யும் பணிகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். புயல் நிவாரணப் பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன, நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு மற்றும் அதன் வசதிகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். இதேபோல இந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். கொளத்தூர் திருவிக்கா நகர்பகுதியில் 20,000 பேருக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யும் பணிகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டறிந்திருக்கிறார். மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவுகள் மற்றும் வசதிகள் சரியான முறையில் வழங்கப்படுகின்றனவா என்பதையும் முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டறிந்திருக்கிறார். அதேபோல கொளத்தூர் பகுதியில் 20,000 பேருக்கு 3 வேளையும் உணவு வழங்க வேண்டும் என்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளரிடமும் அதுகுறித்த தகவல்களை முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். மாநகராட்சி வழங்கும் உணவு மட்டுமின்றி மற்றொரு இடத்திலும் உணவுகள் வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். சரி, நாலஞ்சு ஃபேமிலி ரீலோகேட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ரோடு பொழுது. சரி, அந்த கேள்வின் ஆனதுக்கப்புறம் அந்த உயிர் சேதம் ஏற்படாம இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நான் பண்ணிட்டோம்னா, சரி, சாயம் போதே போய் கரெக்டா இன்டர்வியூ பண்ணி நம்ம ஆம்புலன்ஸ் வந்து ரைட் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு, சரி, அந்த ஃபேமிலிஸ் எல்லாமே ரீலோகேட் பண்ணி சேஃப் ஜோனுக்கு மாத்திட்டேன். சரி, இப்ப அது ஃபுல்லா சுத்தி சாண்ட் பேக் வச்சிருக்கேன். சோ அதனால பிரச்சனை இல்லாம இருக்கும். சரி சரி, அது பெரிய டிபாக்கலா இருக்கு, ஆனா உயிர் சேதம் இல்லாம பாத்துக்கிறோம் தலைவர். சரி 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 சரி, தண்ணி விடிய ஆரம்பிச்சா கொஞ்சம் மோத மாமரம் கிணால் புளியூர் கிணால்ல தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும் தலைவரி. மதியத்துக்கு நைட்டுக்கு மேல ஃபுட் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாருக்கும். ஃபுட் வந்து 1000 மட்டும் ஒரு 30,000 குடும்பங்களுக்கு சாப்பாடு, கால பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் டாக்டர். சரி, நாலஞ்சு ஃபேமிலி ரீலோகேட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ரோடு பொழுது. சரி, அந்த கேள்வின் ஆனதுக்கப்புறம் அந்த உயிர் சேதம் ஏற்படாம இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நான் பண்ணிட்டோம். 1000 விளக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். அதேபோல
கொளத்தூர் பகுதியில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவுகள், பிற ஏற்பாடுகள் குறித்தும் அந்த பகுதியின் பொறுப்பாளரிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். வணக்கம், எந்த ஏரியால இருக்கீங்க? சாப்பாடு கரெக்டா போயிடுச்சா? சரி 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 எங்க இருக்கீங்க? சாப்பாடு முதலமைச்சர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.